இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டான சினிமா நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏமி ஜாக்சன் தாங்க. ஏமி ஜாக்சன்னா எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதராசப்பட்டினம் படத்து மூலிமா வந்து அறிமுகமானாங்க தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம்லாம் தமிழில் பண்ணாங்க. ஷங்கரோடது அடுத்து ஐ படம் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ஒரு 2.0 பண்ணாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்தி தெலுங்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நடுவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து அவங்க வந்து இந்த ஃபோட்டோஷூட்டு இந்த மாடலிங் திருப்பி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த இதெல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுனால என்ன பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வைரல் ஆகிடுச்சு இன்ஸ்டாகிராமில். அந்த ஃபோட்டோஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்குறையான ட்ரெஸ்ஸு கொஞ்சம் போட்டுட்டு, எப்பயுமே மாடல்னாலே அதுதானாங்க, அது இல்லாமல் நம்ம ஃபேன்ஸை கவர் பண்ணோம் அது இதுனா அவங்க கொஞ்சம் அரைக்குறையாக போட்டு தாங்க ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு ஒரு சும்மா ஒரு 4-5 ஆக்ட்ரஸை போட்டிங்கன்னா 4-5 ஆக்ட்ரஸுமே சரி தான் டெய்லியும் ஃபோட்டோஷூட் அனுப்புவாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான், அதை கொஞ்சம் கிளாமரான ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ இருக்க நம்ம பசங்களுக்கு எல்லாம் அவ்வளோ கிளாமராக இருந்தால் தாங்க பிடிக்குது. இது பாருங்கள், இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸை சொல்கிறாங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு இன்னொரு ஃபோட்டோஷூட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா வேறு ஒருத்தவங்க, அவங்க தான் எனக்கு க்ரஷ். அது மாதிரி யார் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கிளாமராக ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க தாங்க வந்து ஃபேன்ஸை கவர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ இருக்க இளசுங்களாம் வந்து அந்த மாதிரி தாங்க ரசிக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஏமி ஜாக்சனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆடை குறைவாக வந்து ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டு அதை வந்து போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோவை. அதுதாங்க இப்போ வந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த விஷயம். அதை பற்றி தாங்க இப்போ நம்ம இந்த நியூஸில் பார்த்துட்டோம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டான சினிமா நியூஸ் எல்லாமே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.